இறைவனுடைய வழியில் ஜிஹாது செய்ய புறப்பட்டு அவர் புறப்பட்டு போயிட்டாரு. அப்படி போனாருன்னு சொன்னா அல்லாஹு தஆலா என்ன செய்வான்னு சொன்னா, அவர் அல்லாஹ்வை நம்பி இருக்கணும், அவன் தூதரை நம்பி இருக்கணும், வேற நோக்கத்துக்காக போக கூடாது. அப்படி போனாங்கன்னு சொன்னா அவர்கள் திரும்பி வரும்போது ஒன்றோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு யுத்தத்தினுடைய வெற்றியில் கிடைக்கக்கூடிய கனிமத்துக்கள் கூலிகளை கொடுப்பான். உன்னை யுத்தம் வென்றடிச்சுன்னு வைங்க, யுத்தத்தில் கிடைக்கக்கூடிய அந்த கனிமத்துக்கள் ஆதாயங்களை பெற்றவராக அவர் திரும்பி வருவார். அல்லது மௌத்தா போயிட்டாருன்னா அவரை சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா சேர்ப்பான் என்று ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், என்னுடைய சமூகத்திற்கு நான் கஷ்டம் கொடுத்து விட்டேனோ என்கிற அச்சம் மட்டும் இல்லை என்றால் நான் அனுப்புகிற அத்தனை படைகளோடும் நானும் சேர்ந்து பயணிப்பேன். சின்ன படையோ பெரிய படையோ எல்லா இராணுவத்தோடையும் நானும் போவேனுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஒரு தலைவருக்குரிய சிறந்த இலக்கணத்தை பார்த்தீங்களா? நீங்க மட்டும் போயிட்டு வாங்க ராஜான்னு அனுப்பிட்டு அவர் நின்னுகிட்டு இருக்காம என்ன செய்வாங்கன்னு கேட்டார் ரசூலுல்லாஹ். யுத்தம் என்று வந்துவிட்டால் பார்க்கிறோம், இது சிறு படைகளை பத்தி ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, சின்னோரு படையும் போகுது. ஒரே ஒரு பத்து பேரை கொண்ட படை சுமாமத் இப்னு உஸால் ரழியல்லாஹு அன்ஹு கைது செஞ்சுட்டு வந்த படை வந்து ஒரு சின்ன படை தான். அது மாதிரி ஒரு படை என்று வைங்க, அந்த படைக்கும் ரசூலுல்லாஹ் தளபதியா போனாங்கன்னா படைக்கு என்ன சிரமமாகும்? அல்லாஹ்வின் தூதரையும் பாதுகாக்கணும், யுத்தத்தையும் வெல்லணும், இப்படி எல்லா இக்கட்டு ஒண்ணுக்குள்ள வந்துட கூடாதுங்கிறதுக்காக அந்த பயம் மட்டும் எனக்கு இல்லைன்னு சொன்னா நான் என்ன செய்வேன்? நானும் உங்களோட சேர்ந்து வருவேன். பத்ருக்கே போன ரசூலுல்லாஹ், உஹதுக்கே போன ரசூலுல்லாஹ், ஒரு சின்ன படையோட போறது பெரிய விஷயமா? ஏன் போகாம நின்னாங்கன்னா உங்களுக்கு நான் சிரமம் தான், நானும் வந்து உங்களுக்கு சிரமம் ஆயிடக்கூடாது என்று கேட்டா என்னையும் சேர்த்து பாதுகாக்கணும் இல்ல. ஒரு யுத்த தர்மம் வரும்போது, இப்ப சரத் பொன்சேகா இறுதி யுத்தத்துல ராணுவ தளபதியா இருந்தாருங்கிறோம், அவர் AK-47 எடுத்துக்கிட்டு ADD காரனை ஷூட் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சாரா? மஹிந்த ராஜபக்சே யுத்தத்தை வென்றாருங்கிறோம், அவர் AK-47 எடுத்துக்கிட்டு ஷூட் தெரிஞ்சாரா? வழி நடத்தினாரு. அவரை பாதுகாக்கிறதுக்கு லட்சம் பேர் இருப்பான், அவரை பாதுகாக்கிறதுக்கு பல ராணுவத்தை இறக்கி இருப்பாங்க, அவரை சுத்தி பல சோல்ஜர்ஸ் நிற்பாங்க. ஏன்னா ராணுவ தளபதிக்கு எதுவும் நடந்துடக்கூடாது. அப்ப சின்னோரு வார்ல ராணுவ தளபதியே போய் நின்னாருன்னா தளபதியையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற இக்கட்டு வந்துவிடும். அந்த இக்கட்டு வந்துடக்கூடாது என்கிற அச்சம், அந்த இக்கட்டு வந்துருமோங்கிற அச்சம் மட்டும் இல்லைன்னா நானும் உங்களோட வந்திருப்பேன் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அது எதுக்கு சொல்றாங்க? அப்ப நானும் வந்திருப்பேன், வரல ஏன்னு சொன்னா இக்கட்டை உண்டாக்கிடுவேன். ஆனால் ஒரு தலைவரின் கடமை என்ன? அனைத்தையும் வழி நடத்த வேண்டும். நீங்க பாத்துக்கிறீங்க, நீங்க செஞ்சுக்கிறீங்க, நீங்க ஏதாவது முடிச்சுக்கிறீங்க என்று சொல்லி ஏசி ரூமுக்குள்ள எக்ஸ்ட்ரா ஃபேனை போட்டு உட்கார்ந்துக்கிட்டு வாட்ஸ்அப்ல வர மெசேஜுக்கு திருப்பி வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அவருக்கு பேர் தலைவரா? அவருக்கு பேர் தலைவர் இல்ல. தலைவர் எப்படி இருக்கணும்? டீ கடையில பிளேன் டீயை குடிச்சிட்டு பிளாட்ஃபார்ம்ல படுங்கன்னாலும் படுக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும், தூங்குறதுக்கு ரெடியா இருக்கணும். அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் சமூகத்தை வழிநடத்த முடியும், அவர்களால் தான் வெற்றியை காண முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண மக்களோடு மக்களாக இருந்த ஒரு தளபதி என்பதை இந்த ஹதீஸிலிருந்து மேலும் அதிகமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும்.